ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் பரத். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா, சே, நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிற இந்த R&5 மாடிஃபைடு பைக்கு தான் நம்ம ரிவ்யூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கேன்னா, வெண்டிபாளையம் பிரிட்ஜுக்கு தான் வந்திருக்கேன். வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது. இந்த ஒரு R&5 version 2 பைக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆஃப் ரோடாக மாற்றிருக்காங்க. அந்தளவுக்கு செமையாக ரெடி பண்ணியிருக்காங்க, ஃபுல் ஆஃப் ரோடாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா version 2 பைக் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ரைடுக்கு வந்து நல்ல ஒரு ரா லுக் கொடுக்கும், அந்த ஒரு ஸ்கூட்டி லுக்கு. ஆனால் அதே வந்து ஒரு நம்ம அட்வென்ச்சர் போகிறோம், ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக வந்து அந்த முதுகு வலிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் வந்து அப்படி கிடையவே கிடையாதுங்க. நல்லா அந்த ஹேண்டில் பாரே பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நல்லாவே ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் இந்த வண்டி. நான் இப்போ தான் ஓட்டி பார்த்துட்டு வந்தேன், செம்மையாக இருக்குங்க. என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு ஜம்முன்னு வண்டி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காப்புல வண்டியை. ஸோ இன்றைக்கி வண்டியில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அண்டு இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்டு மெயினாக இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷாப்லேயும் கொடுத்து ரெடி பண்ண கிடையாது. இவர் ஓனாகவே ஒவ்வொரு பாட்டுமே வந்து இவராக, இப்போ லேத்துக்குனா லேத்துக்கு போய் இவராக ரெடி பண்ணிட்டு வந்து ஃபிட் பண்ணது. அண்டு மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களாக தான் எல்லாம் ரெடி பண்ணது. ஒரு ஷாப்பில் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க கிடையாது. இவராக இவர் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எது எது என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது இவரோட இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து எல்லாம் பண்ணது தான். ஸோ அதனால் எனக்கு இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதை அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அண்டு வண்டியோட ஓனர்கிட்ட என்னென்ன காஸ்ட் ஆகிருக்கு, அண்டு இதனால் என்னென்ன ட்ராபேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக கேட்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த வண்டியில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா வந்து எடுத்ததுமே பார்த்தோன்னா அவங்க மெயினாக இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே என்னென்னா வந்து இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃபோக்கு, இந்த ஃபோக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இருங்க தெரியுதா, ஏன் இந்த ஃபோக் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னென்னா ஆக்சுவலி இதோடய வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும், இதோட முடிஞ்சிடும். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எம்எஸ் சாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும், அது ஸ்டீல் கடையில் எல்லாம் வந்து எம்எஸ் சாஃப்ட்டுங்கிறது கிடைக்கும். அது வாங்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு போல்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க, அதை கழட்டினோன்னா அந்த ஒரு இது தெரியும் ரவுண்டு, அதோட இதுக்கு தகுந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஃபுல்லாக லேத்தில் கொடுத்து ரெடி பண்ணி எந்த கேப் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் தள்ளணுன்னா மரம் இருக்கும், அந்த மரைக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து மரம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க மெயினாக. ஸோ இது வந்து ரெடி பண்ணி ஃபோக்கு வச்சதுனால ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கேயும் அங்கேயும் வச்சுட்டு அண்ட் அதே மாதிரி இங்கே டைட் பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா போல்ட் வந்து இங்கே போட்டிருக்காங்களா, இன்னுமே கொஞ்சம் மேனத்தள்ளி போடும்போது வண்டி பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுதான் ஒரு மெயின் அட்வான்டேஜ் இதில். ஸோ ஃபோக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ஃபர்ட் தகுந்த மாதிரி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி மெயினாக முன்னாடி வந்து பார்த்தோன்னா வந்து இன்க்ரீஸ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஏறிட்டு வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல் ரா பீஸ்டாக இருக்குது. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வைசருங்க, இவரோட பழைய வைசர் இருக்கும் தெரியுங்களா, version 2 வைசர். அந்த வைசரை கட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெல்ட் அடிச்சிருக்காங்க. அண்ட் இவருக்கு வந்து BMW-னா ரொம்ப பிடிக்கும், அந்த GS. ஸோ அதை வந்து மெயினாக வச்சு இந்த பைக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லாம்ப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்டு ரெண்டு பக்கமும் ஃபிட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, இப்போ ஒரு ட்ரிப்பு அவசரமாக போனதுனால ஃப்ரண்ட் மட்டும் ஃபிட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் பார் கார்டு இங்கே ரெண்டும் வச்சுருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படியே எடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இங்கே. அண்டு அக்ரோபோஃபி போட்டிருக்காங்க. அண்டு மோஸ்ட்லி இது வந்து இதுதான் செகண்ட் இது தான் அது. ஆனால் சவுண்டு வந்து வேறு லெவலுங்க, எதுவுமே நான் இதோட சவுண்டு கேட்குறேன். அண்ட் மெயினாக இது போட்டு மைலேஜ் ட்ராப் ஆகலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அவர். மைலேஜ் என்ன கொடுத்துட்டு இருந்ததோ அவருக்கா அதே தான் கொடுத்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டாப் பாக்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து செமையாக இருக்குங்க. ஒரு இந்த வண்டி வந்து ஓனாக ரெடி பண்ணது ஒரு R&5 version 2 பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆஃப் ரோடிங் பைக்காக ரெடி பண்ணியிருக்காரு. எனக்கு அது பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால தான் இதை நான் அப்படியே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்டு மோஸ்ட்லி சேஞ்சஸ்னால் இதாங்க எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அண்டு வைசர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது டாமினரோட வைசர் ஃபிட் பண்ணியிருக்காரு, டாமினர் வைசர் தான் ஃபிட் பண்ணியிருக்காரு. அண்டு வண்டி வந்து எதுக்கும் அப்படியே உங்கள்கிட்ட ஒரு ரவுண்டு காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க.
அதாவது இந்த வண்டியில உட்காந்துட்டு போகும்போது டிராஃபிக்லலாம் நமக்கு பக்கத்துல இருக்கிற வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா தெரியும். அந்த அளவுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி அந்த அளவுக்கு ரெடி பண்ணிருக்காங்க வண்டி. ஓட்டும் போதே ஒரு தனி ஃபீல் கொடுக்குங்க இந்த வண்டி எல்லாம். நல்லாவே ரெடி பண்ணிருக்காங்க, பார்த்து பார்த்து ரெடி பண்ணிருக்காப்ல பைக்கு. அண்ட் இப்போ ஓனர் கூப்பிட்டு என்னென்ன சேஞ்சஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, இதனால பைக்ல ஏதாவது டிராபேக் வந்ததா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா கேட்கலாம். அண்ட் எஸ் இவர் தான் இந்த பைக்கோட ஓனர். அண்ட் இவர் இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா தி அட்வென்ச்சர் V2. அண்ட் இவர் தான் வந்து பைக்கை ஃபுல்லாக பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்காரு. அண்டு இவர்கிட்டயே கேட்போம் என்னென்ன காஸ்ட் ஆகிருக்கு பைக்குக்கு, அண்டு இதனால என்னென்ன டிராபேக் இருக்குங்கிற கேட்போம். ப்ரோ வணக்கம். ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க, மெயினாக இந்த ஃபோக் எப்படி ப்ரோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, அது நான் சொல்லிட்டே இருந்தால் நீங்கள் கிளியராக சொல்லிடுங்க ஒரு தாட்டி. இது பார்த்தீங்கன்னா நார்மலா இந்த பழைய இரும்பு கடையில பாத்தீங்கன்னா அது சாஃப்ட் கிடைக்கும், எவ்வளவு லென்த் வேணாலும் கிடைக்கும். ஓகே ஓகே ப்ரோ. வாங்கினேன் லேத்துல கொடுத்து இந்த நம்ம ஃபோர்த் இருக்கு இல்லையா இதே சைஸ்க்கு அவுட் கடைஞ்சிருக்கோம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. இது பாத்தீங்கன்னா டிசைன் இதுல ஒண்ணு இல்ல. அப்புறம் இங்க அடியில பாத்தீங்கன்னா நம்ம நட்டு கழட்டினோம்னா அதுல மரம் இருக்கும் கீழே. ஓகே ஓகே ப்ரோ. மரையே நம்ம இந்த சாஃப்ட்ல போட்டுக்கிறோம், அந்த மரையே இந்த சாஃப்ட்ல போட்டுக்கிறோம், அப்படியே ரொட்டேட் பண்ணி மேல டைட்டா ஏத்திக்கிறோம். ஓகே 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 ப்ரோ. இது திரும்ப எப்பவும்போல நம்ம இப்படி ஒவ்வொரு பாட்டா சொல்லிட்டு சொல்லிடுறீங்களா எனக்கு. இது வந்து எவ்வளவு ப்ரோ ஆச்சு? இது பாத்தீங்கன்னா 900 டாமினார் இருக்கு. அப்புறம் ஹேண்ட் கார்டு உங்களுக்கு தெரியும் 900 வரும், நார்மல் யூனிவர்சல் டைப் தான். ஓகே ஓகே ப்ரோ. இது பாத்தீங்கன்னா இது கிட் கிடையாது, இது V3 ஓட வச்சு கொஞ்சம் ஆல்டர் பண்ணாரு மாஸ்க் ஃப்ரண்ட் மாஸ்க் வச்சு. ஓகே 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 ப்ரோ. இது V3 ஓட அந்த ஃப்ரண்ட் மாஸ்க் வச்சு ரெடி பண்ணது, கட் பண்ணி ரெடி பண்ணது. ஓகே ஓகே ப்ரோ. இது வந்து என்ன வெல்டிங் கொடுத்துட்டீங்களா இங்க? இல்ல இல்லங்க, சென்டர் மட்டும் ஒரே ஒரு மவுண்ட் மாதிரி. ஓ இது நார்மலா விங்லெட் வந்தா இப்படி வரும். ஆமா ஆமா, அதே மவுண்ட் மாதிரி சென்டர். சரி 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 ப்ரோ. விட்டா பாத்தீங்கன்னா கேரியர் பாத்தீங்கன்னா NS 200. ஓகே ஓகே ப்ரோ. வீட்டுக்கு கொஞ்சம் சம் ஒரு ஆல்டர் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் NS 200 வரது. ஓகே ஓகே ப்ரோ. பாத்தீங்கன்னா நீ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே 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 ப்ரோ. கட் பண்ணி அதை NS 200 அப்படியே வீட்டுக்கு ரெடி பண்ணிருக்கீங்க. அண்ட் டாப் பாக்ஸ் ஃபிட் பண்ணிருக்கீங்களா? டாப் பாக்ஸ் இருக்கு. இதுனா வெறும் பிளேட் மட்டும் வெச்சிருக்கா, பாக்ஸ் தேவைப்பட்டா அப்படியே ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி. எவ்வளவு ப்ரோ ஆச்சு டாப் பாக்ஸ்? டாப் பாக்ஸ் பாத்தீனா சிரால வாங்குறேன். பாத்தீனா 3200 ரூபாய். சிரால 3200ங்களா? ஆன்லைன்லயே. ஓகே 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 ப்ரோ. கேரியர் பாத்தீனா NS கேரியர் நார்மலா 2000. 2000 இந்த கேரியர் 2000 வரும்ங்களா? ஓகே ஓகே ப்ரோ. அந்த அக்ரோ பஃபிங்ங்கறது அது டூப்ளிகேட் தான். ஆன்லைன்ல அந்த 3-4 வண்டியில இருக்காது. அலுமினியம் மெல்ட் பண்ணி ஊத்தி ரவுண்டா கடைஞ்சி மிரர் போற மரம் போட்டு ரெடி பண்ண, இந்த மவுண்ட் ஃபுல்லா ரெடி பண்ணது. ஹேண்டில் பார் பாத்தீங்கன்னா புல்லட் 350 இதுன்னு சொல்லி இருப்பாங்க ஆன்லைன்ல இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா 350 தான் வரும். 350 யுனிவர்சல்னு சொல்றாங்க, புல்லட்னு சொல்றாங்க, அது சரியா தெரியல. ஓகே ஓகே ப்ரோ. 350 தான் வருது. சோ அது எடுத்து வெச்சிருக்கேன். 350ங்களா அது? ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ. அதனால தான் இங்க இருக்கு, இது வந்து நீங்களே ரெடி பண்ணது. ஆமா, இந்த மவுண்ட்ல ஆல்ரெடி மிரருக்கு ஆப்ஷன் இருக்கு, இதுல இல்ல. இது வந்து வெல்டிங் பண்ணி ஓட்ட போட்டு அதுல மர வெச்சி மிரர் தெரிந்த போட்டு. ஓ ஓ ஓ சரி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு $600 ஃபோக்குக்கு வந்து 1000 தான் ஆச்சு. இது 2000. ஓகே ஓகே ப்ரோ. கேரியர் 3200. 3200ங்களா?
அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து அப்பாச்சி ப்ரோ வேற லெவல்ல ரெடி பண்ணிருக்காரு. அண்ட் இவரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவரு ஓனா இவரோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து மெயினா இவரே தான் பண்ணது. மோஸ்ட்லி இவரே அந்த லேத்து கொடுத்து ஒரு ஷாப்ல கொடுத்து எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க கிடையாது. ஃபுல்லா வந்து ஏன் ப்ரோ நீங்களே தான் உங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்லயே தான் பண்ணது. நீங்களே உங்க இன்ட்ரெஸ்ட்ல பண்ணதுதான். இருங்க இந்த பைக் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். எப்படி இருக்குன்னு இது ஏறதா கொஞ்சம் கஷ்டம். திட்டு மேலே ஏறி இருக்கலாமா? அப்போ சமங்க எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டுது, ஆனால் ரெண்டு காலம் ஃபுல்லாக எட்டல. ஆனால் ஓட்ட முடியும் அந்த ஒரு இது இருக்குது. நல்லாவே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஏறி உட்காந்தா பாருங்க அந்த வண்டியில் என்னோடய வண்டியே சின்னதாக தெரிகிற மாதிரி இருக்குது இதில். அண்டு சரி இதே ஓ ரைட் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வராங்களா? பா எக்ஸாஸ்ட் இருக்குதுங்க. போலாம் ப்ரோ. இருங்க வந்தார். ஸோ காய்ஸ் பைக் பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருப்பேன். பிகாஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வின் நாய்ஸ் ரொம்ப ஓவராக கேட்க ஆரம்பிச்சிருச்சு ரைட் பண்ணும்போது. ஸோ நான் என்ன பேசுகிறேங்கிறது உங்களுக்கு கிளியராக கேட்டிருக்கவே கேட்டிருக்காது. ஸோ அதனால தான் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். வண்டி பார்த்திங்கன்னா சும்மா தரமாக ரெடி பண்ணியிருக்காருங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது இந்த வண்டியில் செம்மையாக எதிர்பார்க்க முடியும். ஏன்னா வந்து நம்மளுக்கு எப்போவுமே இருக்கிற ஹேண்டில் பாரோடு இது நல்லாவே ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு அந்த முதுகை வந்து பெண்டே ஆகாது, அந்த ஒரு அப்ரைட் பொசிஷன் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து எவ்வளோ தூரம் வேணால் இதில் அசால்ட்டாக போனோம் நம்மளுக்கு அந்த ஒரு ஜம்முன்னு உட்காந்துட்டு ஓட்டுவோம்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் கன்ஃபார்மாக கொடுக்கும். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது இதில் வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா வந்து R5 வெர்ஷன் 2னா சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லா பக்காவாக இருக்கும். பட் ஒரு லாங் ரைடுங்கும்போது கண்டிப்பாக அந்த முதுகு வலிங்கிறது எல்லோரும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணதுனால ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணதுனால வந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது செம்ம பக்காவாக கொடுக்குது. அண்ட் வண்டி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நானே வந்து சிட்டிக்குள்ளே அண்ட் எப்படி இதிலலாம் வளைய முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். பிகாஸ் டிராஃபிக்கில் ஓட்டும்போது கரெக்டாக உள்ளெல்லாம் பூந்துட முடியுமான்னு யோசித்தேன். ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா நம்ம கை கடக்கமாகவே இருக்குது. நம்மளுக்கு என்ன எப்படி சொல்கிறோமோ அப்படி நாங்கள் நல்லாவே திரும்பி ஓட்டிக்கலாம் அப்படி மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருவோம்ல, இப்போ ரெண்டு வண்டி இருக்குன்னா அந்த கேப்பில் போக முடியுமா அப்படிங்கிறது கெஸ் பண்ணிட்டோன்னா போக முடியும்னு நினச்சனா அசால்ட்டாக உள்ளே போயிடலாம். வந்து நம்மளுக்கு இது கரெக்டாக விளையாமல் போயிடுமா அப்படின்லாம் இல்லை. கை கடக்கமாகவே இந்த வண்டி இருக்குது. அண்டு செம்மையாக இருக்குங்க சொல்லப்போனால் இந்த பைக்கு. கம்ஃபர்ட் ஜோன் வந்து இதில் வேறு லெவலில் இருக்குது. அது நான் எப்பயுமே சொல்லுவேன். ஐ தோசம் கொடுத்துட்டேன். ஸோ இருங்க நான் இதை வந்து உங்களுக்கு அந்த இதே தெரியும் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வரைக்கும் தான் எடுக்க வேண்டியது. இந்த அளவுக்கு வெல்டு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நின்றுட்டு தள்ளுனா என் ஹைட்டுக்கு இருக்குங்க வண்டி. நானும் வண்டி ஒரே மாதிரி இருக்கு நின்று தள்ளும் போதுங்க பாருங்களேன். அதாவது எனக்கும் மேலே இருக்க மாட்டிருக்கு. என் ஹிப் சைஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மேலே இருக்கு. வண்டி அந்த அளவுக்கு ஏறிட்டு நிற்குது பா. அந்த வெயிட்டு தாங்க வண்டி. அண்ட் இதெல்லாம் போடவும் எக்ஸ்ட்ராவே வீட்டாக தான் இருக்குது. அண்டு மோஸ்ட்டாக இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நம்ம பிரேக்கிங் பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஃபுல்லாகவே மேலே ஏற்றினதுனால பிரேக்கிங் வந்து இன்னுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறு ஏதாவது பிரேக் இந்த வண்டிக்கு மாற்றுற மாதிரி இருந்தாலும் இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஒரு அட்வென்ச்சரில் கொடுக்கவும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிற ஹைட்டு. ஸோ பிரேக்கு பிடிக்கும்போது மேபி சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி தள்ளாடுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் ஏதோ ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு வந்து அது பழகிருச்சு. நியூவாக ரெடி பண்ணி ஓட்டினோன்னா வந்து மேபி அந்த ஒரு
டிராபேக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அண்டு மோஸ்ட்லி வண்டி அட்டகாசமாக இருக்கு ப்ரோ. இப்போ இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்களா, இதனால உங்களுக்கு ஏதாவது மைலேஜ் ட்ராப் ஆகுதா, அதாவது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? பார்த்தீங்கன்னா சார் சேஞ்ச் பண்ணியும் டிராப்ல எதுவும் ஆகல, வண்டியோட கரெக்ட் மைலேஜ் வந்துட்டு 45. அந்த சைலன்சர் யூஸ் பண்ணியும் 45 கிட்ட கொடுத்துட்டு இருந்தது. 45 ஓ ஓ ஓ அந்த மாதிரி எந்த இதுவும் தெரியல. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆல்ட் பண்ண பிறகு ஹில்ஸ்ல நான் ஓட்டினேன். ரீசெண்டா ஒரு 4 டேஸ் ட்ரிப் போனேன், ஹில்ஸ் தான் ஃபுல்லா ஓட்டினேன். ஃபுல்லா 4 நாளுமே ஹில்ஸ்ல ரவுண்டிங். ஓகே ஓகே ஓகே. கொடைக்கானல் அடுத்து மேகமலை. ஓ மூணாறு. ஓ கொடைக்கானல் மேகமலை மூணாறு மூணு நாளுமே ஹில்ஸ் தான். ஸோ ஹில்ஸ் ஃபுல்லாக ஓட்டினேன். ஆவரேஜாக எனக்கு 41 வந்துருக்கு. 41 கிட்டே வந்திருக்குங்களா? ஓ ஹில்ஸில் ஓட்டியே 41 கிடைக்குது. ஓகே, இந்த ஒரு வெயிட் வண்டியில் ஏற்றியுமே உங்களுக்கு 41ங்கிறது பரவாயில்ல ப்ரோ. ஏற்றிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ. ஆமாம், உங்கள் டாப் பேக்ஸ் வச்சு தான் நீங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தீங்க. சைடெல்லாம் கவர் பண்ணலாம், ரெண்டு சைடும் வச்சுட்டேன். ஓ டாப் பேக்ஸ் வச்சுருக்கேன். அந்த இமேஜ் வேணால் இருந்துச்சுன்னா தாங்க அப்படியே சைடில் போடுறேன் உங்களுக்கு பாருங்க. அப்படி போட்டுமே வந்து உங்களுக்கு 41 கிட்டே கொடுத்தது. என் வண்டி எனக்கு தெரிஞ்சு இப்பயுமே பாத்தீங்கன்னா 40 தான் கொடுத்துட்டு இருக்குது. எத்தனைக்கு எந்த வீட்டும் போடல, 160. விரட்டி இருக்கீங்க. ஓகே 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 ப்ரோ. கொஞ்சம் வண்டி உரும்புற மாதிரி ஓட்டி. ஓ ஓ ஓ அப்படி ஓட்டியுமே 41ங்கிறதெல்லாம் ரொம்ப. அப்போ லோக்கல்ங்கும் போது ஒன்றுமே உங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்கும். ஓ சூப்பர் சூப்பர் ப்ரோ. அண்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு வண்டி பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு நாளில் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்க்கலாம். மேபி டாப் எங்கள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கும். அதனால் ஒரு தாட்டி வேணால் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அண்டு ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி, ரைட் சேஃப், டேக் கேர், பை பை. கூடிய சீக்கிரம் உன்னே வச்சுட்டு ஒரு பக்கம் ட்ரிப்பு போயிட வேண்டியதுதான். அண்டு பை காய்ஸ் அண்ட் ஓனர் தட்டா.